ராமசாமி ராமசாமின்னு அரை மணி நேரமாக கத்திட்டு இருக்கார் பாவம். ஆனால் ராமசாமி இந்நேரம் ராமேஸ்வரத்தில் இருப்பார்னு நினைக்கிறேன் மேடம். ஆனால் என் கட்சிக்காரங்க சட்டத்தை மதித்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்காங்க மேடம். நம்ம ராமசாமி ஏதோ மேஜிக்லாம் பண்ணி இந்த டிவிடியை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. எங்கே நேரில் வந்தால் அவரால் நிரூபிக்க முடியாதுல்ல, அதனால் எங்கே ஓடி ஒழிஞ்சிக்கிட்டார். ஏய் மச்சான், நீ எதுக்கும் கவலைப்படாத, எங்கே சுத்தனா அவன் இங்கே தானே வருவான், வந்தால் போகாமல் தானே போவான். ஆ ஓகே. ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். என்ன இதெல்லாம்? ஆஹா, இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. என்ன இதெல்லாம்? என்ன அவரு எப்படி என்ன நடக்குதுங்க? இப்படி நான் பணமாக வந்ததுக்கு என்னை மன்னிக்கணும், இல்லைனா நிஜமாவே பணமாக்கி என்னை புதைச்சிருப்பாங்க. ஓகே ஓகே, ப்ரொசீட். மிஸ்டர் ஆவடையப்பன், நான் இப்போ தான் ராமேஸ்வரத்துலேருந்து வர்றேன். இந்த கேஸில் நீங்கள் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். இந்த கிண்டல் கேலிலாம் இங்க வானா? 25 பேர் செத்து தான், 25 பேர் செத்து தான் சொல்றியே, அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் ஜட்ஜ் அம்மாட்ட கொடுத்துர்க்கேன் சிடி, அதான் ஆதாரம். இந்த சிடி வீடியோலாம் செல்லுபடி ஆகாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல எப்பயே சொல்லிட்டாயா? 25 பேர் இப்ப கொண்டாந்து இங்க நிறுத்தி வைக்க முடியுமா? அது அவசியமே இல்லை மிஸ்டர் ஆவடியப்பன். நேத்திக்கே அவர் எல்லா விட்னஸையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார். எல்லாரையும் விசாரிச்சும் பார்த்தேன், அவங்க கண்ணீரையும் பார்த்தேன், கஷ்டத்தையும் பார்த்தேன். மேடம், சாட்சிகளை கோர்ட்டில் கொண்டு வந்து தான் விசாரிக்கணும். உங்க வீட்டில் நீங்க எப்படி விசாரிக்கலாம்? இது சட்டத்துக்கு புறமானது இல்லையா? விட்னஸ்களை நான் கோர்ட்லையும் பார்ப்பேன், வீட்லையும் பார்ப்பேன், தேவைப்பட்ட ரெஸ்டாரண்ட்லையும் பார்ப்பேன். பிகாஸ் திஸ் இஸ் மை கேஸ், ஏ மேரா கேஸ். சம்ஜா சமோசா உன்னோட ரவுடித்தனத்தெல்லாம் வெளியில வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஷட் அப் அண்ட் சிட் டவுன். பாத்தீங்களா மேடம், ஒரு நீதிமன்றத்துல ஒரு நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லை. நம்ம நாடு அப்படி இருக்கு. ஒரு மனுஷனுக்கு எங்கேயுமே நியாயம் கிடைக்கலைன்னா கடைசியாக அவன் கோயிலுக்கு தான் போகிறான், கடவுள்கிட்ட கண்ணீர் விடுறான். ஏன்னா அந்த கடவுள் அவன் கண்ணீரை துடைக்கும்னு நம்பிக்கை. அதே மாதிரி தான் கோர்ட்டையும் நம்பிட்டு வந்திருக்கும். பிகாஸ் த கோர்ட் இஸ் அல்டிமேட் டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ், இட் ஹஸ் சுப்ரீம் பவர் டு அரெஸ்ட் எனிபடி இன் இந்தியா. ஜனாதிபதியை தவிர யாராக இருந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் நிற்க வச்சு அவங்க குற்றவாளிகள் தெரிஞ்சால் தூக்கில் ஏற்றுறது கூட கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. மேடம், 2002 ஹைகோர்ட்டால் தடை செய்யப்பட்ட மீன்பாடி வண்டிகள் இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அது முதல் குற்றம், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இதை கண்டுக்காமல் கண்ணை மூடிட்டு இருந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இரண்டாவது குற்றம். அது கண்டெம்ட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டிகளால் நடந்த கொலைகளை எல்லாம் மறைக்கிறதுக்காக கோடிக்கணக்கால் அஞ்ச வாங்கிட்டு இதுவரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட். இது மூன்றாவது குற்றம், நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி. எனக்கு நியாயம் வேணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். திஸ் இஸ் மை பிரேயர்.
டிராபிக் ராமசாமி தொடர்ந்த இந்த வழக்கு நேர்மையான வழக்கு, நியாயமான வழக்கு. இந்த மீன்பாடி வண்டிகள் இன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஓடக்கூடாதுன்னு நான் கவர்மெண்ட்டுக்கு எச்சரிக்கை விடுகிறேன். இந்த கேஸில் சம்பந்தப்பட்ட ஸ்ரீனிவாச ரெட்டி அவர்களுக்கும், எம்எல்ஏ எஞ்சின் மோகன் அவர்களுக்கும், அமைச்சர் வெங்காயமண்டி வரதராஜன் அவர்களுக்கும், இவர்களுக்கு உடந்தையாக இருந்த இன்ஸ்பெக்டர் வேதாச்சலம் அவர்களுக்கும் தலா 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். உடனடியாக இவர்கள் அனைவரையும் கைது செய்யுமாறு மாநகர கமிஷனருக்கு உத்தரவிடுகிறேன். ஆயிரம் கால்கள் மிதிக்கலாம், லட்சம் படைகள் எதிர்க்கலாம், சோர்ந்துடாதே தடைகளை பார்த்து, நீ மோதி மலையை தாக்கு. இளைஞர்களே, இப்போதாவது விழித்துக் கொள்ளுங்கள். இந்த கொடுமை நாளை உங்களுக்கும் நடக்கலாம். ஆகவே அக்கிரமத்தை எதிர்த்து போராடுங்கள். லஞ்சம், ஊழல், வன்முறை, அராஜகம், இது ஏதுமில்லாத ஒரு அமைதியான தூய்மையான தமிழகத்தை உருவாக்க பாடுபடுவோம். நான் கூட மனுஷன் போஸ்டர் கிளிப்பாரு, பொதுநல வழக்கு போடுவாருன்னு பார்த்தா வேற மாதிரி நாளாக இருப்பார் போல இருக்க. இன்ட்ரெஸ்டிங். வயா வெள்ளத்துறை, 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்கியா? சோ இதுக்கெல்லாம் குறைச்சல இல்லை. சரி சரி, பெட்டியை திறந்து பாரு. தலைக்கு 1 கோடின்னு 5 கோடி எல்லாம் உனக்கு தான், எடுத்துக்க. இதில் இருக்கிற 1 நோட்டுக்கு அவன் நடு ரோட்ல நிற்கிறான். உங்ககிட்ட மட்டும் பொட்டி பொட்டியா பிளாக்மெயில் கிடக்குது. அதெல்லாம் உனக்கு இருக்கு, பொட்டி எடுத்துக்க. 1 வாரம் லீவ் போட்டு கொண்டாட்டியோட ஜாலியாக வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டுவான். அதுக்குள்ள நான் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறேன். சார், ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதிகள் பத்திரிகையாளர்கள் இவங்களை சுதந்திரமா செயல்படும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க கழுத்தை நெரிச்சு அடிமையாக்கி ஆளப்படுறீங்க. அப்போ எப்படி சொல்ற, நாடு நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருக்கும், தப்பு சார்? அப்போது நான் சொல்கிறத நீ செய்ய மாட்டேன். எனக்கு கோர்ட் ஆர்டர் பெருசா, உங்கள் ஆர்டர் பெருசான்னு கேட்டால் கோர்ட் ஆர்டர் தான் பெருசு. கமிஷனருங்கிற திமிரில் பேசுறியா? நீ அவங்கள எப்படி அரெஸ்ட் பண்ணுறான்னு பார்த்து. 5 நிமிஷம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ். எப்படி? யாராவே டிக் அடிக்கிறாரு டம்மு டும்முன்னு. கமிஷனர்ரா, ஐயோ
போறதுக்கு ஒரு நிமிஷம், கூட்ட உடைக்கிறது ரெண்டு நிமிஷம், அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வரது ரெண்டு நிமிஷம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ். இஸ் இட் ஓகே? அவங்கள கொண்டு போய் ஜெயில போட்டுருவியா? சேச்சே, நான் அவ்வளோ பெரிய முட்டாள் இல்லைங்க. ஏன்னா நாங்கள் உயிரை பணைய வச்சு கஷ்டப்பட்டு குற்றவாளியை பிடிச்சி கோர்ட்டுக்கு கொண்டு போய் சாட்சியை நிரூபித்து ஜெயிலுக்குள்ளே போட்டாலும் நீங்கள் தான் நடுவில் தலையை விட்டு ரொம்ப ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடுறீங்களே. அதனால அதனால என்ன யா பட்டு போட்டேன்? இப்போ வெளியே கொண்டு வாங்க. யோ, ஒன்னு சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணிடுங்க சார்? குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த சிஎம் இப்படி நியூஸ் வரணுமா? இல்லை சிஎம் கொலை பண்ண பார்த்த குற்றவாளிகளை கொண்ட கமிஷனர் இப்படி நியூஸ் வரணுமா? செலக்ட் பண்ணுங்க. சிஎம் உயிரை காப்பாத்தின ஒன்ன டிஹெச்ஆ ப்ரமோட் பண்றேன்.